கான்ட்ராக்ட் பேசினார். பேசி சரி கட்டித்தரேன் சொல்லிட்டு பில்லர் போட்டார். பில்லர் போட்டு எல்லாமே பார்த்தா ஃபஸ்ட்டு பில்லு எடுத்து கொடுத்தாச்சு. எடுத்து கொடுத்தோடனே அளவு கம்மியாக்கிறதுக்கு நம்ம கேட்டேன். கேட்டதுக்கு என்ன பண்ணிட்டாரு, வீடு ஸ்டாப் பண்ணார். ஸ்டாப் பண்ணிவிட்டு நாலு காலால் இருந்த கம்பியை அறுத்துன்னு போயிட்டார். சரி நீங்கள் கட்டத்தேவை சொல்லிட்டு ஒரு பில்லு எடுத்து கொடுத்தாச்சு. எடுத்து கொடுத்துட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். சரி நானே கட்டிக்கிறேன் சொல்லிட்டு திரும்பி வந்து நான் எல்லாருமே இப்போ நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லும்போது பிடிஎஸ்சில் போயிட்டு சிமெண்ட் ஒர்க்கவுட் செக் பண்ணும்போது 30 மூட்டை சிமெண்ட் எடுத்துருக்கு. எனக்கு தெரியாமலே சிமெண்ட் போட்டு எடுத்துது. அது என்னங்க இதுமாரி காசு 30,000 வச்சு காசு வச்சுருக்கீங்க, 30 மூட்டை சிமெண்ட்டு எடுத்துக்கிறீங்க, இது என்னன்னு கேட்க போனது என்னை கட்டி வச்சு அடிக்கிறாங்க. உன்னால என்னடா பண்ண முடியும் நீன்னு சொல்லி நீ யாரை வேணால் கூப்பிட்டு வா, கட்டி வச்சு அடிக்கிறாங்க. ஹரிவாசகன், விழுப்புரம் மாவட்டம் திருநெல்வேலி ஒன்றியம் தர்த்தர் கொண்டு சேர்ந்தவன். என் மனைவி சுதா அதுங்க, எனக்கு வீடு அலாட் ஆயிருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட்ல அலாட் பண்ணி எனக்கு ஒர்க் கார்டு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தோடனே 10 வீடு கட்டுறேன், உங்கள் வீடு கட்டத்தரேன் சொல்லிட்டு மாதமிட்டு சங்கர் சொன்னார். சரி இன்னும் கட்டித்தாங்கன்னு சொல்லி நானும் சொன்னேன். சொன்ன உடனே பில்லர் போட்டார். பில்லர் போட்டுட்டு என்ன பண்ணார், முத பில்லு எடுத்துச்சிங்க வந்துச்சிங்க எடுத்து கொடுக்க சொன்னார். 26,000 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். எடுத்து கொடுத்துட்டு என்ன சொன்ன, 30,000 ரூபாய் பணம் கொடுங்க, மேற்கொண்டு இன்னும் கம்பியெல்லாம் வாங்கணும் சொல்லி கேட்டார். அதையும் கொடுத்தேன். கொடுத்துட்டு நான் வேலைக்கு போன சமயத்தில் யாரும் இல்லாத டைமில் கம்பி போட்ட பில்லர் கம்பி எல்லாமே அறுத்துட்டார். சரி அதனால் கம்பி அறுத்தோன்னே அந்த வேலையை நிறுத்திட்டேன். நிறுத்திட்டு நானும் வெளில போயிட்டு நாங்கள் எல்லாமே கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போயிட்டு நான் போயிட்டு ரிட்டர்ன் வந்தோடனே சரி நானாக கட்டலாம் சொல்லிட்டு வீடு எல்லாமே ஜல்லி மணல் எல்லாமே சொந்தமாக இறக்கி வச்சிருந்தேன். இறக்கிட்டு ஒர்க்கரில் போய் சிமெண்ட் எடுத்து வரலாம், கவர்மெண்ட் சிமெண்ட் கொடுக்க வேண்டியது எடுக்கலாம்னு பிடிஎஃப்சி போனேன். பிடிஎஃப்சி போனோடனே ஒர்க் ஒர்க்கரில் ஏறினு 30 மூட்டை சிமெண்ட் எடுத்துருக்கு. இது எப்படி சார், நான் கையெழுத்து பொல்ல ஒன்றும் போடல, எப்படி சார் எடுத்துன்னு சொல்லி அங்கே போய் கேட்டேன். கேட்டதுக்கு நீங்கள் யார் கான்ட்ராக்ட் விட்டீங்களோ அவங்க தான் எடுத்தாங்க சார். எங்கள் எழுத்து தான் போடணும் சொல்லி கேட்டது, நீங்கள் அவங்கள போய் கேளுங்க கான்ட்ராக்ட்காரன்னு சொல்லி நான் கான்ட்ராக்ட்காருக்கு கேட்கறதுக்கு மாதம் விட்டு போனேன். போகும்போது அவங்க நீ எப்போ ஒரு கீழ் ஜாதிக்காரன் என் வீடு ஏறி வந்து கேப்பு சொல்லிட்டு அவங்க அண்ணன் தம்பி எல்லாமே 10 பேர் சேர்ந்துன்னு என்னை கட்டி வச்சு அடித்தாங்க. காயமெல்லாம் அப்படியே இருக்குது. இது போலீஸ்காரர் தான் என்னை மீட்டுன்னு வந்தாங்க. போலீஸ்கார் மீட்னு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொன்னார், தண்ணி குடிக்கிட்டு வெளியே வந்து வெளியே உட்காரப்ப சொன்னேன், தண்ணி குடிக்க வெளியே வந்தேன். வெளியே வந்தவொடனே எங்கடா போனோம் சொல்லி திரும்பி எனக்கு சார் இங்கே தான் சார் இருந்தோடனே என்ன மிரட்டி என்ன மிரட்டி உள்ளே உட்கார வச்சாங்க. என்னை அடித்து ஒரு வெளியே விட்டுட்டு என்ன அடிவாங்க உன்னோட ஹாஸ்பிட்டலில் போய் வந்தோடனே நீ உள்ளே உட்கார சொல்லிச்சினாங்க. என்ன சார் இதுமாதிரி பண்ணுறேன் சொல்லி நான் கம்ப்ளைண்ட் என் தரப்பில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். உங்கள் கம்ப்ளைண்ட்லாம் வாங்க முடியாது சொன்னாங்க. நான் திருப்பி நான் சண்டை போட்டு சார் அடிப்பட்ட நானும் சொன்னேன் கம்ப்ளைண்ட் வாங்கினாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் வாங்கினதுக்கப்புறம் என் கம்ப்ளைண்ட் வாங்கினாங்க. அடிப்பட்ட கம்ப்ளைண்ட் ஃபஸ்ட்டு வாங்கல, அவங்க கொடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் என் கம்ப்ளைண்ட் வாங்கினேன். இது கேட்டவொடனே எஸ்ஐ என்ன சொன்னார், மணிகண்ட எஸ்ஐ, ஏய் இதுமாரி நீ போய் அவங்க ஊடியேறி போய் ஒரு எம்பிசிக்காரன்ட்டு போய் நீ ஊடியேறி போய் நீ செஞ்சால் என்ன நீ போய் அங்கே போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு அவர் கேட்டார் மணிகண்ட எஸ்ஐ. கேட்டதுக்கு சார் என்ன சார் கேட்டதுக்கு நீ தப்புடா சொல்லி உன்னை அடிச்சுதான் விட்டாங்க, அதை விட இது உனக்கு மேலே சொல்லி சொன்னாங்க. சார் என்ன இப்படி பண்ணுறீங்க சொல்லி நான் கேட்டதுக்கு நீ உன் மேலே திருநாட்டு சாமன் போட்டு உனக்கு உள்ளே தள்ளிடுவேன், அவன் அவன் பக்கம் நீ வீட்டுக்கு போனது ஒன்று இது அவங்க அடிப்பாங்க போனிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி காசும் தர முடியாது ஒன்றும் தர முடியாது, நீ கழுத்து போட்டு போய் சமாதானம் எழுதி கொடுத்துட்டு போ, இனிமேல் எனக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது சொல்லி என்னை மிரட்டி அனுப்பிச்சு விட்டாங்க. சார் எங்கள் கவர்மெண்ட்லேருந்து வீடு வந்துச்சு, நாங்களே கஷ்டப்பட்டு நாங்களே பீர் கம்பெனி வேலைக்கு போகிறோம், கை ரெண்டு பேரும் அடிபட்டுவங்க. எங்கள் வீட்டுக்கார கேக்கு போனது இதுமாரி எல்லாம் அடிக்கிறாங்க, எங்களுக்கு யாருமே கிடையாது சார், நாங்களும் ஒரு அப்பா மாரி சார், எங்களை யாரும் ஹெல்ப் பண்ண கூட யாரும் கிடையாது. நீ ஜாதி வேரில் பேசுகிறீங்க, நீ அவன் ஊடியேறி போனீங்கன்னு இதுமாரி இந்த மணிகண்ட சார் இதுமாரி எங்களை மிரட்டார். நாங்களே இல்லாதப்பட்டவங்க சார், நாங்களே வேலைக்கு போனால் ஜீவனையெல்லாம் நாங்கள் பட்டினி தான் சார், எங்களுக்கு யாரும் கிடையாது சார் ஹெல்ப் பண்ணுறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.